அங்கேருந்து ஒருத்தர் வேலைக்காரர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் எப்படியோ தெரியாமல் வந்தார். வந்து நடராஜர் கோயிலுக்கு போகணும்னு நினச்சார், போகலை. வெளியில் நின்றே கும்பிட்டார், நடராஜா என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டார். நடராஜர் என்ன சொன்னார், அவர் அப்பயே கூப்பிட்டுருந்தாருன்னா பரவாயில்ல. நடராஜர் என்ன பண்ணாராம், நந்தியே சற்று விலகிரும்னாராம். நந்தி விலகின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில், நான் இங்கே படித்தவன், அந்த கோயிலெலாம் போயிருக்கேன் நிறைய. அங்கே போகும்போது அங்கேருந்து பார்த்துட்டு நந்தியை விலகி இருக்கும்னு அவர் கும்பிட்டுட்டு போனாருங்கிறது அவரை பற்றிய வரலாறு. அது அந்த மாதிரி காலம். இப்போ அந்த நந்தனாருக்கு வந்து இன்றைக்கி அன்னைக்கு அவர் சில பேரெல்லாம் என்னென்ன பண்ணாங்கிறதெல்லாம் வரலாறுல பல்வேறு செய்திகள் உண்டு. சில முக்கியமானவர்களை எல்லாம் கொளுத்திட்டு அவங்கெல்லாம் இது போய் சேர்ந்துட்டாங்க, அது போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி அவரும் போய் சேர்ந்தவர் தான். அந்த மாதிரி இருந்த காலங்கள் உண்டு. அவரெல்லாம் உண்மையிலேயே அந்த காலத்திலிருந்தே சமூக நீதிக்காக எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவரெல்லாம் நந்தனார் தான். அந்த உரிமைக்காக குரல் கொடுத்தவரெல்லாம் அவரெல்லாம். அவருக்கு போய் இன்றைக்கி உகந்துட்டு ஆளுநர் அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பூணூல் போட்டு வர்றாருனா அதெல்லாம் தமிழகத்து மக்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். ஆகவே இவர்கள் எதை திணிக்கிறார்கள், இங்கே வந்து சொல்கிறாரு சமூக நீதி இல்லைன்னு. இங்கே வந்து ஏதோ தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே சமூக நீதி, சமத்துவம், ஜாதிய வேறுபாடுகளெல்லாம் இங்கேயும் ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகளையும் தகர்த்து எல்லாவரையும் சமமாக கருத வேண்டும், ஆணும் பெண்ணும் சமம் என்பதெல்லாம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் சொன்னது. அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் அங்கே பேசுனதை பொறுத்து நான் அதை பற்றி அதிகமாக எதுவும் சொல்ல விரும்பலை. அதான் சொல்கிறேன், அதுதான் இதை நீங்கள் பத்திரிக்கைலாம் எடுத்து சொல்லுங்கள் போய். அது இது பூணூல் போட்டால் புனிதமாக ஆயிடுவாங்களா? அப்போ பூணூல் போட்டிருந்தவங்களாம் இவ்வளோ காலமாக அவங்களாம் புனிதமானவர்களா? நீ கேளுங்க, கேட்டிருக்கணும் ப்ரெஸ்ஸில். அவரை பார்த்து கேட்க வேண்டியதுதானே ஆளுநரா, என்ன சார் காலமாக பூணூல் போட்டவங்களாம் புனிதமானவர்களா அப்படின்னு கேளுங்க. புனிதத்துக்கும் பூணூலுக்கும் சம்பந்தம் இல்லை சார், எல்லோரும் சமம் என்பது தான் நம்முடைய பெரியார் அண்ணா, நம்முடைய கலைஞர் அந்த வழியிலே சொல்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதியினுடைய கொள்கை. அதை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஜாதிய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஆண் பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லுவது தான் திராவிட மாடல் ஆட்சி. அதுக்காக இன்றைக்கி ஏதோ அவர் என்ன எண்ணங்கள்னு யாருக்குன்னு தெரியாது, அதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைய பொறுத்த வரையில் இதுதான் நிகழ்ச்சி. இது சமூக நீதிக்காக இயங்குகிற இயக்கம். அதைத்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ இந்தியா பூரா இது பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த கொள்கை. அதுதான் நம்முடைய இந்த மாதிரி ஆளுநர்கள்லாம் சொல்வதனுடைய விளைவாகத்தான் இந்தியா முழுவதும் இது எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இந்த சமத்துவ கொள்கையை, திராவிட மாடல் ஆட்சியை, திராவிட கொள்கையை தளபதி இன்று சட்டபூர்வமாக நடைபெறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொள்கைகளை நிச்சயமாக யார் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களே உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களே அங்கே கேட்டீங்க, நீங்களே என்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அப்போ அவர் எந்த பர்பஸில், எந்த நோக்கத்திற்காக அவர் பேசினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை வந்து என்னை கேட்குறீங்க. நீங்களும் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்க. நன்றி.